அது வந்து இது ஒரு ஆபத்தான அறிகுறி தான். உண்மையிலே இப்ப இந்த கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கையில அரசு சொல்றது கூட ஒரு குறைவான மதிப்பீடு என்பதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஐசிஎம்ஆரும் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 11 லட்சம் டெஸ்ட் நாங்க எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த 10 நாட்களில் 40வது லட்சம், 30லிருந்து 40வது லட்சத்தை வந்து இந்த 13 நாட்களில் இந்தியா எட்டி பிடிச்சிருக்கு. அப்ப ஆவரேஜா ஒரு நாளைக்கு 11 லட்சம் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அதில் நெகட்டிவ்னுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 86% வருது. அப்படின்னா ஒரு 14% பேஷண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ், 11 லட்சத்தில் 14%. நீங்கள் 13 நாள் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் நோயாளிகள் அநேகமாக வந்திருக்கணும். மத்திய அரசாங்கம் இதை குறைத்து கணக்கிடுகிறது, டெஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தணும், உலகளவில் 10 லட்சம் நோயாளிகளுக்கு 10 லட்சம் மக்களுக்கு இவ்வளவு டெஸ்ட்டுங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்குது. அதை விட இந்தியா ஏற்கனவே குறைவான எண்ணிக்கையில் தான் டெஸ்ட் பண்ணுது. டெஸ்ட் பண்றதுல வரக்கூடிய பாசிட்டிவ் நோயாளிகள் எண்ணிக்கையை வெளியிடுவதிலும் ஒரு புள்ளி விவரங்களில் அரசாங்கம் ஒரு குறைத்து மதிப்பீடு செய்கிறது என்பதுதான். பட் எப்படி இருந்தாலும் ஒரு ஆபத்தான அறிகுறி தான். இன்னும் கூட டபிள்யூஹெச்ஓடைய வழிகாட்டுதலை இந்திய அரசாங்கம் ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோடு அனைத்து தரப்பு அறிவியாகவும் இணைத்து கொண்டு மேற்கொள்ள வேண்டும்ங்கிறதான் இந்த தருணத்துல நாம பார்க்க வேண்டிய விஷயம். வழிகாட்டுதலை அதை டபிள்யூஹெச்ஓ அல்லது ஐசிஎம்ஆரோ வழிகாட்டுதல்களை முறையாக அமுல்படுத்துவதில் ஏற்றத்தாழ்வான நிலை இருக்குங்கிறதான் உண்மை. ரொம்ப ஹை டென்சிட்டி, அதாவது மக்கள் அடர்த்தி இருக்கக்கூடிய இடங்கள் கூட இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டெய்ன்மெண்ட் ஜோன், தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியினுடைய நடைமுறைகளை நாங்கள் தளர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டுதலையும் இன்னைக்கு சொல்றாங்க. ஸோ தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னுடைய பொறுப்புகளை மெல்ல மெல்ல, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி, மெல்ல மெல்ல குறைத்து வருவது என்பது ஒரு ஆபத்தானது. அதே வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தருணத்துல நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வலியுறுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்க வந்து தனியார் மருத்துவமனைகள்ல பரிசோதனை செய்தாலும் சரி அல்லது நோய்க்கான சிகிச்சை பெற்றாலும் சரி அதற்கான செலவினங்களை அரசே ஏற்க வேண்டும், அதுதான் கரெக்ட். புதுச்சேரி மாதிரியான இன்னொரு முன்னுதாரணத்தை கேரளா எடுத்திருக்கிறது. கேரளாவில் இருக்கிற 900 தனியார் மருத்துவமனைகளுடைய படுக்கைகளை முழுவதும் அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு 25% பெட்டை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா எத்தனை தனியார் மருத்துவமனைகளில் 25% அட்மிஷனை அரசாங்கம் சொல்லி போடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபாய் பணம் இருந்தால் தான் தனியார் மருத்துவமனைகளுக்கு போக முடியும் என்கிற நிலைமை என்பது இருக்கிறது. அதே அரசாங்கம் தமிழகத்தில் தன்னுடைய பொறுப்புகளை கை கழுவி விடுகிறது. நீங்கள் சென்னைக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு கோவை, மதுரை ஏற்கனவே இருந்தது, கோவை ஒரு ஹப்பாக மாறிட்டு, கொரோனா ஹப்பாக மாறிட்டு இருக்கு. எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் பெட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. அரசாங்க மருத்துவமனையில் அங்கே வந்து இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆஃப் பேஷண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ தனியார் மருத்துவமனைகளை அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் குறைந்தபட்சம் இந்த கொரோனா நெருக்கடியிலாவது எடுத்துக்கொண்டு அதற்கான செலவினங்களை அரசே கொடுப்பது என்பதுதான் சரியா இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தில் இது கவர் ஆகும், 25% பெட்டை நாங்க எடுத்திருக்கிறோம், இதெல்லாம் வந்து ஒரு வெறும் கண் துடைப்பு அறிவாகத்தான் இருக்கு, அறிவிப்பாக தான் இருக்கு. இல்ல அரசாங்கத்துக்கு மனம் இல்லை, அதான் உண்மை. அதாவது வந்து நீங்க இப்ப பாருங்க, பல மாநிலங்கள்ல அனைத்து கட்சி கூட நடத்துறாங்க, கேரளாவில் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு அனைத்து கட்சி ஒன்றுங்கிணைந்து போறாங்க. இங்க வந்து எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு நீங்க என்ன மருத்துவரான்னு கேட்கறது, எதிர்கட்சி தலைவர்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்றது, இப்ப முதல்வருக்கோ அல்லது மாநில அமைச்சர்களுக்கோ என்ன தெரிஞ்சிடும். அது எக்ஸ்பர்ட்ஸ, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ, உள்ளாட்சி அமைப்புகளை கூட இந்த பணியில் ஈடுபடுத்துறதுல ஒரு மனத்தடை என்பது இருக்கு, அதான் பெரிய பிரச்சனை. கண்ணோட்டத்துல சந்தேகம் இல்லை, உண்மையிலே அதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா எதிர்கட்சி தலைவர்கள் எங்கேயும் போகக்கூடாது, நிவாரண பணிகளில் ஈடுபட்டால் கூட அது அரசியலாக விமர்சிக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கிறது. ஆகவே அரசியல் தேர்தல் ஆதாயத்திற்காக கூட அவர்களை களத்தில் இறக்கி விடாமல் தாங்கள் மட்டுமே தனியாக இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று விட்டதாக ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிற ஆளுங்கட்சியினுடைய ஒரு குறுகிய அரசியல் நடவடிக்கையாக கூட இதை நம்ம பார்க்க முடியும். பாராளுமன்ற ஜனநாயகத்தை கிட்டத்தட்ட குழி தோண்டி புதைப்பது என்பது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகே நடந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாகவே அமைச்சரவை ஒப்புதலோடு அவசர சட்டங்களை பிறப்பிப்பது என்பதும், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாநில அரசுகளுடைய கருத்துக்களை கேட்காமல் இருப்பது என்பதும் ரொம்ப ஆபத்தானது. இப்ப நீட் விஷயத்துல கூட ஒட்டுமொத்த தமிழக சட்டமன்றமும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பிறகும் கூட மத்திய அரசாங்கம் எப்படி வந்து அதை வந்து கவனிக்காமல் இருக்கிறதோ, அதே போல
ஒன்றிய அரசு மாநிலங்களுடைய குரல்களுக்கு மதிப்பளிக்காமல் இருப்பது ஆபத்தானது. அது பிஜேபி வந்ததற்கு பிறகு மோடி பிரதமரான இந்த மோடி 2.0 கவர்மெண்ட்ல இன்னும் அதிகமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மிக நிச்சயமாக ஒரு பெரிய புயலை கிளப்பும், குறிப்பாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதில் வலுவான ஒரு குரலை நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப மாநில அரசாங்கத்துடைய அணுகுமுறை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து பாம்பும் சாகனும் தடியும் உடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பை பதிவு செய்ததாக இருக்க வேண்டும். ஆனாலும் மத்திய அரசாங்கத்துடைய நிர்பந்தத்தை தாண்டி இவர்களால் செல்ல முடியல அப்படிங்கிறதான் உண்மை. உண்மையிலே இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு மறுநாள் நடக்கக்கூடிய போராட்டம் அந்த போராட்டங்களுடைய வரிசையில் இருக்கிறது. உண்மையிலே தமிழகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அநீதி. தமிழக அரசால் பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீடுக்காக நீட் என்கிற தன்மையில் வந்து மத்திய அரசாங்கம் நடந்து கொள்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநில அரசு தமிழக மக்களுடைய உள்ள கிடக்கைகளை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து மாநில அரசும் நீட் பிரச்சனையில தமிழக மக்களுடைய மனதிலிருந்து தனிமைப்படுத்தக்கூடிய நிலைமை என்பது உருவாகும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லைங்கிறதா சொல்ல வேண்டியது. தமிழகம் போன்ற சில மாநில வெகு சில மாநிலங்கள் தான் மத்திய அரசாங்கத்திடம் பல நேரங்களில் ஒரு அரசியல் அழுத்தத்தை நிர்பந்தத்தை முன்வைத்து மாநில உரிமைகளை பாதுகாத்திருக்கிறது. அந்த நெடிய வரலாறு தமிழகத்திற்கு இருக்கு. இப்போ இவங்க அம்மா ஆட்சின்னு சொல்றாங்க. எந்த அம்மாவை இவர்கள் வந்து சுட்டி காட்டுறாங்களோ அவங்களே பல நேரங்களில் வந்து மத்திய அரசாங்கத்தோடு முரண்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மத்திய அரசாங்கத்திட்ட குரலை உயர்த்தி பேசவே பயப்படுறாங்க. அதற்கு ஒருவேளை இவர்களுக்கான சில பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக கூட இருக்கலாம். தமிழக மக்கள் ஒரு வலுவான நிர்பந்தத்தை வைத்து மாநில அரசை பணிய வைக்கக்கூடிய போராட்டங்களையும் நடத்தணும். மாநில அரசு தமிழக மக்களுடைய குரலை கேட்கலன்னா அவங்களும் தனிமைப்படுத்த வேற என்ன வழி இருக்க முடியும்? நீங்க அரசினுடைய சுகாதாரத்துறை வந்து ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியில் அனைத்து பிரச்சனைகளையும் மேற்கொள்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க இந்த கொரோனா ஆரம்பித்த காலத்திலிருந்தே பாருங்களேன், அன்றைக்கு இருந்த சுகாதாரத்துறையினுடைய செயலாளர், சுகாதாரத்துறை அமைச்சர் ஊடகங்களை சந்திக்கல, செயலாளர் தான் சந்திச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு சுகாதாரத்துறை செயலாளரை மாத்தினாங்க, வேற ஒரு சுகாதாரத்துறை செயலாளர் வந்தார். அதற்கு பிறகு வந்து நீங்க சென்னையில நாங்கள் வந்து கணக்கை விட்டுட்டோம் என்று 244 மரணங்களை பட்டியலிட்டாங்க. நேற்றைக்கு திருநெல்வேலியில ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து அந்த விவரங்கள் என்பது பெறப்பட்டிருக்கு. ஆகவே மேலிருந்து கீழ் வரை ஒரு இன்டகிரேட்டடா ஒரு கனெக்டடா இந்த சுகாதாரத்துறையினுடைய செயல்பாடு இருக்கிறதா என்பதிலே மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதுதான் நான் ஏற்கனவே பேசுகிற போது சொன்னேன், ஒரு வெளிப்படை தன்மையோடு அனைத்து தரப்பு மக்களையும் கலந்து கொண்டு இந்த பிரச்சனையில மாநில அரசோ மாநில அரசினுடைய சுகாதாரத்துறையோ இல்லை. இப்ப கூட நீங்க விஜயபாஸ்கர் பேட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவில் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்லுவாரு. அவர் சொல்றதுக்கு என்ன அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குன்னு தெரியல. ஒரு வெளிப்படை தன்மை என்பது இல்லை என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் சென்னை உதாரணத்தையும் பார்த்தோம், திருநெல்வேலி உதாரணத்தையும் பார்த்தோம். இன்னும் கூட மாநில சுகாதாரத்துறை வெளியிடுகிற அந்த வழிகாட்டுதல் அறிவிப்பு இருக்கு பாருங்க, அதற்கும் மாவட்டங்களில் வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்பது இருக்கிறது. திருநெல்வேலி வந்திருக்கு, இன்னும் பல மாவட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு படுக்கைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த படுக்கை எண்ணிக்கைக்குள்ள நோயாளிகள் அட்மிட் செய்யப்படுறாங்களாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்பது இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட இடங்கள், நோய்க்கு சிகிச்சை தரக்கூடிய மருத்துவமனைகளில் கூட குறைந்தபட்ச அடிப்படை தேவை, சுகாதார வசதி, தரமான உணவு இதெல்லாம் கிடைக்கலன்னு எல்லா மாவட்டங்களிலும் அன்றாடம் நூற்றுக்கணக்கான தகவல்கள், ஆயிரக்கணக்கான தகவல்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதான் இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்களை பத்தி மேற்கத்திய நாடுகளும் இந்தியாவுடைய அறிவுஜீவிகள் என்ன சொல்றாங்கன்னா லேப் மீடியான்னு சொல்றாங்க. லேப் மீடியானா ஆளுவோருடைய மடியிலிருந்து அவர்களுடைய விருப்பத்தை செய்திகளாக வெளியிடக்கூடிய லேப் மீடியாவா இன்னைக்கு பெரும்பாலான மீடியா என்பது. அப்படித்தான் மோடியினுடைய அரசு வந்து மீடியாக்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த இந்த டிஷர்ட் ட்ரெண்ட் ஆகுது பாருங்க, ஹிந்திக்கு எதிரான ஒரு இது, அது வந்து அநேகமாக இந்த மெரினா போராட்டத்தை போல ஒரு ட்ரெண்ட் ஆகணும். தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கோலம் போடுவதிலிருந்து மெரினாவில் அமர்ந்து குரல் எழுப்புவதிலிருந்து டிஷர்ட் அணிவதிலிருந்து
எல்லா விதமான எதிர்ப்பையும் தமிழக மக்கள் இந்த மோடிக்கு எதிராக பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பு பதிவு பண்றாங்க. அந்த நல்ல காரியத்தையும் மோடி தான் துவக்கி வச்சிருக்காரு. இப்ப நேற்றைக்கு வந்து யோகி ஆதித்யநாத்துடைய ஒரு லைவுக்கு 33,000 டிஸ்லைக் வந்து அவர் ஆரம்பிச்ச ஒரு 10 நிமிஷத்திலே வந்துருச்சு. அது போல வந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பகுத்தறிவு கருத்துக்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு மண் அபத்தங்களை முன்வைக்கிற போது அதை வந்து புறங்கையால் புறந்தள்ளுகிற ஒரு பக்குவத்தை தமிழக மக்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த சோசியல் மீடியாவில் தமிழகத்தினுடைய அவேர்னஸ் இருக்கு பாருங்க, விழிப்புணர்வு இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெகு வேகமாக வைரலாக பரவி வருது. இது ஒரு ஆயுதமாக இருக்கும் தமிழகத்தில் வந்து இவர்களை தனிமைப்படுத்துவதில், அரசியலாக இவர்களை வெற்றி கொள்வதில் இந்த சோசியல் மீடியாவுடைய ஒரு பாத்திரம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கையும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக்குக்கும் இவங்களுக்கும் இருக்கிற தொடர்பு, சோசியல் மீடியாவை எப்படி இவங்க கையில் வச்சுருக்காங்கிறதெல்லாம் கூட அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி கூட இந்த எதிர்ப்பு என்பது பரவலாக மேலோங்கி வளர்ந்து வருவதை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக நம்ம பார்த்து உச்சிமோந்து வரவேற்கலாம் இளைஞர்கள்.